Hi guys, welcome back to my channel. So if you're watching me for the first time, please make sure to subscribe to my channel and press the bell icon next to it. And if you've been already watching, continue watching. So ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டோட ரிவ்யூ தான். அண்ட் இது வந்து என்னோட தி ஃபேவரட் ப்ராடக்டோட ரிவ்யூ. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோசரெக்ஸோட அட்வான்ஸ்ட் ஸ்னெயில் மியூசின். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ கொடுக்குறேன். அது பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோசராக்ஸோட கிளாரிஃபைங் ட்ரீட்மெண்ட் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ டோனர் யூஸ் பண்ணியிருந்தேன். இது யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான பிரேக் அவுட்டு. நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன், பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி எனக்கு வந்து இது என் ஸ்கின்னுக்கு சூட்டே ஆகலை சுத்தமாக. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்னே கொடுத்தது. அண்ட் இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் இது மட்டும் ரிலீஜியஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு ஆக்னின்னா ரொம்ப ரெட்டிஷாக இருந்துச்சு, பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது யூஸ் பண்ண எனக்கு வந்துட்டு அது ரொம்ப கம்மியாச்சு. நான் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்த சேஞ்சஸ் என்னென்னா ஆக்னே வந்து ரொம்ப எனக்கு வந்து ரெட்டிஷாக அந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்தது ஆக்னே. அந்த ஆக்னேவை வந்து எனக்கு சூதன் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த ஆக்னே வந்து ரெட்டிஷாக அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்தது. இது நான் ரிலீஜியஸாக யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு என்னோட ஸ்கின் வந்து ஸ்மூத் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து போர்ஸ் ரொம்ப விசிபிளாக இருந்துச்சு. இது யூஸ் பண்ண வந்து இந்த ஸ்கின் டைட்டன் பண்ணி ரொம்ப சப்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக அண்ட் வந்து கொஞ்சம் க்ளோ இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்போ. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் வந்து பம்பியாக இருந்தது. அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணதுனால, இது டெர்மாக்கோட கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ட்ரை பண்ணதும் என் ஸ்கின் வந்து ஃபுல்லாக பம்பி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இரிட்டேட்டடாக அந்த ஸ்கின்னை வந்து சூதன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோசராக்ஸ் ஸ்னெயில் மியூசின் தான். இப்போல்லாம் ரொம்ப ஸ்கின் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கோ ஆர் எல்ஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்னே அப்படின்னா, இது யூஸ் பண்ணுறப்போ ஆக்னே வந்து ரொம்ப சூதன் பண்ணும், ஆக்னே வந்து கொஞ்சம் கூல் பண்ணும், சூதன் பண்ணும், அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ரெட்டிஷாக ஆக்னே இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் சூதன் பண்ணி எனக்கு ஸ்கின்னை வந்து காம் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது மெயினாகவே யூஸ் ஆகும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப சப்பிளாக ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து விசிபிள் டிஃப்ரென்ஸ் சீக்கிரமாகவே தெரியும். யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு ஆக்னே ரெட்டிஷாக இருந்ததுலாம் ஃபஸ்ட்டு சூதன் பண்ண ஆரம்பிச்சது, ஸ்கின் வந்து கொஞ்சம் காம் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்கின் வந்து க்ளோயாக கொஞ்சம் பிரைட்டாக காட்ட ஆரம்பிச்சது. ஸ்கின் வந்து நான் பிஃபோர் பிக்சர் அட்டாச் பண்ணுற பாருங்க ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அண்ட் இது யூஸ் பண்ண வந்து ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி பம்பியா ஆர் எல்ஸ் வந்து விசிபிள் போர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் டெக்ஸ்சருக்கு வந்து கண்டிப்பாக ஸ்னெயில் மியூசின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னெயில் மியூசின்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் இருக்கு, விரிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க. பாட்டிலே பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கோம்னா, பீங் 96% ஸ்னெயில் செக்ரீஷன் ஃபில்ட்ரேட், தி எசன்ஸ் ஹெல்ப்ஸ் த ஸ்கின் டு லூஸ் லெஸ் மாய்ஸ்ட் while keeping the skin smooth and healthy. So மெயினாக இதான். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் தான், பட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஆக்கவே ஆக்காது, ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக ஹெல்தி லுக்கிங்காக இருக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்கும்போதே ஒரு க்ளோ சப்பிள் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்ல வந்து அந்த பம்பி டெக்ஸ்டர் இல்லாமல் ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தியாக வச்சு. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1 மந்த்லேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 1 மந்த் ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதோட ரிசல்ட்ஸ் தெரியும். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், ஸ்மைல் லைன்லாம் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு அதெல்லாமே கம்மியாயிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது வந்து எந்தெந்த ப்ராடக்டோடு யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ப்ராடக்டோடு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எல்லா ஆக்டிவ்ஸோடு இது யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் ரெட்டினால். ரெட்டினால் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இது யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் இந்த ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேம்பாக இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து பெட்டர், டேம்பாக இருந்துச்சுன்னா வேகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த சீரம் எது வேணால் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா டேம் ஸ்கின்ல யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு சீரம் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் எந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே இந்த எசன்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அண்ட் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து மாய்ஸ்சரை வந்து நல்லா ஸ்கின்ல லாக் பண்ணி வச்சுக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் பார்க்கவே ஹெல்தி லுக்கிங்காக இருக்கும். அண்ட் ஐ ஷோ யூ ஹவு டு யூஸ் இட். ஸோ நான் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் வெட் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் டேம்பாக இருக்கு, ரொம்ப சொட்ட சொட்ட ஈரம் இல்லை. ஸோ அந்த டைம்ல வந்து இது யூஸ் பண்ணணும். தெரியுதா?
ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் இட். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1000 இருக்கும், 1020 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஆப் கால்டு மேக்ரோன். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேல் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். அதில் நான் வந்து 820 வாங்கினேன். நான் வந்து அதர் வெப்சைட்ஸ் இன்ஸ்டாகிராமில் கூட சில வெப்சைட்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே எல்லாமே வந்து 1000+ தான் இருந்தது. மேக்ரோனில் மட்டும் எப்பவுமே சேல் போயிட்டே இருக்கும். நீங்கள் சேல் போகிறப்போ வாங்கினீங்கன்னா இது ரொம்பவே கம்மியாக இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு செக் இட் அவுட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வந்து ஒரு 100 ml பாட்டில். இட் லாஸ்ட் யூ ஃபார் லைக் நீங்கள் சிங்கிள் ஒரு பர்சன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் லாஸ்ட் யூ அரவுண்ட் 2-3 months வந்து கண்டிப்பாக இது வரும். கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 2-3 months வரும் உங்களுக்கு. ஸ்னெயில் மியூசின் பேசிக்காக எப்படி எடுக்கிறாங்கன்னா ஸ்னெயிலோட செக்ரீஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து பண்ணுறாங்க. ஸோ ஸ்னெயில்ஸை வந்து லைக் கில் பண்ணி அதுலேருந்து எடுக்க மாட்டாங்க, ஸ்னெயில் செக்ரீஷன் வச்சு தான் இந்த ஸ்னெயில் மியூசின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எனி அனிமல் இட் லைக் செக்ரீஷன் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி நான் ரிசர்ச் பண்ணேன். ஸ்னெயிலை வந்து கில் பண்ணலை, அதில் இருக்கிற செக்ரீஷனை மட்டும் தான் எடுக்கிறாங்க, அது செக்ரீட் பண்ணுற மியூசின் மட்டும்தான் எடுக்கிறாங்க. தே ஆர் நாட் கில்லிங் எனி ஸ்னெயில்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். இஃப் இட் இஸ், ப்ளீஸ் மேக் ஷுர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் நெக்ஸ்ட் டு இட். மறந்துடாதீங்க, ப்ரெஸ் த பெல் ஐக்கன் நெக்ஸ்ட் டு இட். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ வித் தட் ஐ சீ இன் த நெக்ஸ்ட் ஒன். பாய்.